ஏன்டா இப்படி இருக்க? உங்களுக்கு தெரியாதாக்கா, இன்ஜினியரிங் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, ஒரு வேலை கூட கிடைக்கல. அட, இதுல உன்னோட தப்பு என்னடா இருக்கு? நம்மளோட காலேஜ் ஸ்டடி சிஸ்டம்க்கும் இண்டஸ்ட்ரியல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கும் பெரிய கேப்பே இருக்கு. உனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா இண்டஸ்ட்ரியல் ரெக்யர்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க. அதை எப்படிக்கா பண்றது? ஸ்கில் லிங்க் யூஸ் பண்ணிதான். Skill-Lync இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்ஜினியரிங் இ லேர்னிங் ஆர் இ டெக் ப்ரோக்ராம். இதில் சிவிலு, மெக்கானிக்கலு, சிஎஸ்சி, எலக்ட்ரிக்கல்ஸ்னு எல்லா டொமைன்லேயும் பிஜி ப்ரோக்ராம் பண்ண முடியும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெஷர்ஸு, ஏர்லி கிராஜுவேட்ஸு, கோர் ஃபீல்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஸ்கில்-Lync-ஐ யூஸ் பண்ணலாம். அக்கா, நான் சிஎஸ்சி முடிச்சேன்ல, என் ஸ்கீமுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்குமா? அதெல்லாம் இருக்குடா. ஏஐ, டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங்னு எதில் வேணால் கோர்ஸ் பண்ண முடியும். அது சரிக்கா, நான் ஏன் ஸ்கில்-Lync யூஸ் பண்ணணும்? நல்ல கேள்வி. ஸ்கில்-Lync-ல இருக்கிற கோர்சஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் லைவ் டெக்னிக்கல் சப்போர்ட்டு, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கு, ஆஃப்லைனு அண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் ஆக்சஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டொமைன் ஸ்பெஷலிஸ்ட் கூட லைவ் செஷன்ஸும் கிடைக்கும். ஓகே, இவங்க பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்களாக்கா? டே, இது வரைக்கும் அவங்க 2000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் வாங்கி தந்திருக்காங்க. 300+ ரெக்ரூட்டிங் கம்பெனிஸும், 50,000+ ஆக்டிவ் லேர்னர்ஸும் இருக்காங்க. கூடவே சைன்ட், ரெனால்மிஷனு, ஏஎம்டிசட்னு 50+ கார்பரேட் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. தேங்க்ஸ்க்கா, நான் உடனே ஸ்கில்-Lync-ல ஜாயின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணால் 15% ஃப்ளாட் ஆஃபரும் ஃப்ரீ கெரியர் கைடன்ஸ் செஷனும் கிடைக்கும். எப்படி வர? அவன் எப்போ வந்தான் தெரியுமா? அவன் இங்க, அங்க பாரு. எவ்வளவு நேரம் பாப்பேன், போய் பேசு. இப்ப பார்த்து நேரத்துக்கு வர மாட்டியா? நாளைக்கு மட்டும் லேட்டா வந்து அவ்வளவுதான். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நேரமே வந்திருந்தா இந்நேரம் அவன் கூட நீ டபுள்ஸ் போயிருக்கலாம். ஏன் லேட்டு? ஏன் லேட்டு? ஏன் லேட்டு? ஏன் லேட்டு? ஏன் லேட்டு? நான் பிறக்கும் போதே முடி சுத்திக்கிச்சுன்னு ஒரு மணி நேரம் லேட்டு. எனக்கும் எங்க அம்மாக்கும் இருக்கிறது தொப்புள் கொடி பந்தம் இல்லை, தொப்புள் முடி பந்தம். அங்க ஆரம்பிச்சது. வேணாமா? மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா? மாமாமா, டைம் ஆச்சுமா? அம்மா, நானே குளிச்சுக்கிறேமா. இந்தியாவுக்கு பார்பி டால் வந்தது. 93 அது எங்க அம்மாக்கு தெரிய வந்தது. பார்பினத்துக்கே அப்பதான் பயம் வந்தது. ஆனா நான் பிறந்த பின்னாடி எங்க அம்மா பார்பி டால் கூட விளையாடுறது இல்ல. அன்னையிலிருந்து பார்பி டால் கூட விளையாடுறதே நான் விட்டுட்டேன். ஃப்ளைட் ஓட்டுற ஆசை அப்போ வந்தது எனக்கு. ஆனால் அதுக்கு முதல் தடையே, எங்கள் அம்மாவோட ஃபேமிலியில் மொத்தம் 20 லேடிஸ். அதில் ஒவ்வொருத்தருக்கும் எடை 80 கிலோன்னா முடி மட்டும் 30 கிலோ இருக்குங்க.
எங்க அம்மாக்கு இந்த முடியில வர சிக்கல் நினைச்சாதான் கவலை. ஆனா இந்த முடியால வர சிக்கல்கள் போற வழியில அந்த தெருமுனையில கொஞ்சம் இறக்கிட்டு போடி. ஆ போமா, அப்ப கூட்டிட்டு போமா. ஏ ஏ மா, இன்னைக்கு NCC ட்ரைனிங் இருக்குமா? டக் வாக் 10 ரவுண்ட். எங்க எங்க அக்கா வீடு வரை கொஞ்சம் கொண்டே விடுங்க. எனக்கு வேலை இருக்கு, நீ ஆட்டோ பிடிச்சு போய்க்கோ. எனக்குன்னு ஒரு தனியா வண்டி இல்லை, நான் ஏன் உங்களையெல்லாம் கேட்க போறேன்? நீ மேல் ஹெல்மெட் போடாம வந்து வச்சுக்கோ, வண்டியை சூஸ் பண்ணிடுங்க. நீ மேல் கிரவுண்டுக்கு லேட்டா வந்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ண விட மாட்டேன். ஹெல்மெட் போட முடியாதனால டெய்லி தண்டத்துக்கு ஃபைன் கட்டிகிட்டு இருக்கேன். 10வதுக்கு NCC மாஸ்டர் வேறு டைமுக்கு வரலன்னா ட்ரைனிங் அட்டன் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த முடியை வெட்டி தான் தொலையண்டி. அம்மா, எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய், நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட். இங்கே பக்கத்தில் புதுசாக ஒரு சலூன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே எதாவது ரெண்டுக்கு வீடு கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். எதுவும் அவைலபிள் இருக்கா? ஓ, ஒரு நிமிஷம். சிரிச்சுட்டு இருக்கு. ஏன் மலரு, வா 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 வா, இங்கே பாரு. இதுதான் நம்ம சாரதத்தையோட பையன், டெர்மட்டாலஜிஸ்டாக இருக்காரு. இந்த திக்னஸ்லாம் பத்தாது. இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு முடியெல்லாம் டிபி வந்த மாதிரி சுருங்கி போயிடுது. இப்போல்லாம் அவங்க முடிக்கேற்ற மாதிரி நல்லா சாப்பிட்ணும். ஏக்கா, தம்பி எவ்வளோ அழகாக பேசுது. இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு தம்பி தான் முடிசூடும் அண்ணன். ஏ மலரு, தம்பி எவ்வளோ அழகாக பேசுது. இப்போ நான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ணா, இவர் என் ஃப்ரெண்டு, ஹேர் ஸ்டைலிஸ்ட். இவ்வளோ நீளம் முடி வச்சுருந்தா முடி டேமேஜ் ஆகும். அதுவும் இல்லாமல் இவ்வளோ நீள முடி உங்கள் எல்லாருக்குமே ட்ரெண்டாகவே இல்லை. இவ்வளோ கட் பண்ண போதும். என் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வா ஒரு முடிவெடுத்தேன். என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னா எங்கள் அம்மாவோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த முடிவுக்கு அப்புறம் சீரியலில் வர திடீர் திருப்ப மாதிரி என் லைஃபே மாறி போச்சு. அப்படியே சீரியல் மாதிரியே. அத்தா தாயே, உங்கள்கிட்ட காரு, வீடு, பங்களா, சொத்து, நகைன்னு நான் எதுவுமே வாய் திறந்து கேட்டதில்லை. எல்லாம் மனசுக்குள்ளே வேண்டிட்டது தான். இன்றைக்கி என் மகளுக்காக உங்கள்கிட்ட மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்கேன். அவளுக்கு முடியோட மகிமையே தெரிய மாட்டேங்குது தாயே. என்ன பேசினாலும் என்ன மயிருக்குங்கிறான், எது சொன்னாலும் மயிரே போச்சுங்கிறான், எது செஞ்சாலும் மயிரில் ஒரு மயிர் இல்லைங்கிறான். அவளுக்கு மயிரோட மகிமையே மயூரி. நீ தான் புரிய வைக்கணும் தாயே. அம்மா, 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 இங்கே தான் இருக்கியா? சரி சரி, என்னடி மா, சீக்கிரம் வந்து என்ன வந்திருக்குன்னு பாருமா. ஏ, அம்மாக்கு முன்ன மாதிரி இல்லடி, வயசாகுதல்ல, அம்மாக்கு நடக்க முடியாதுடி. ஆ, உன்னால நடக்க முடியாதனால தான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ். எவ்வளோ நாளா கேட்டுட்டு இருக்கேன், அதான் உனக்காக வாங்கினேன். இஎம்ஐ, லோனு, இதெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, எனக்கு எதுக்குமா? நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன்,
ஏன் ஒரு ஆட்டோல போய்க்க மாட்டனா? எது ஆட்டோவா? நீயும் ஆட்டோல எல்லாம் போகணும். டோ மகாராணி மாதிரி வண்டியில போ. பாருங்க இவ பண்றத. சும்மா போயிட்டு வாமா. நான் எப்படிங்க வண்டியில எல்லாம் போயிட்டு வா. எதிர்காலத்துல முடியெல்லாம் பறக்க போனியே, அவ்வளோ அழகா இருந்ததுமா. வரும்போது ஏமா கொண்டை போட்டு வந்த? காத்துல முடியெல்லாம் பறக்குது, என்னால வண்டி ஓட்டவே முடியல. அதான் ஏமா எவ்வளவு தூரம் போயிருப்ப? ஒரு 20 அடி போயிருப்பேன். 20 அடியில 40 கிலோமீட்டர் வேகத்துல 2 நிமிஷம் வண்டி ஓட்டின உனக்கே உன் முடி இவ்வளோ பிரச்சனையா இருக்கும் போது, 26 அடியில 400 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கணக்கா ஃபிளைட் ஓட்ட போற எனக்கு என் முடி எவ்வளோ பிரச்சனையா இருக்குன்னு உனக்கு தெரியுமாமா? இந்த முட்டாளுக்கு இது புரியறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்கு. இனிமே இதே வண்டியில நான் டெய்லி உன்னை ட்ரைனிங் கூட்டிட்டு போறேன், சரியா? அம்மா உங்ககிட்ட உண்மையை உணர வைக்க தான் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். என்னம்மா? இந்த வண்டி உனக்கு வாங்கினதே இல்லைம்மா. நம்ம பக்கத்து வீட்டு மீனாக்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட 1 மணி நேரம் இரவல் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ நான் பட்ட வேதனை என் மகளும் படக்கூடாதுன்னு நான் இப்படி முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். புரியலையம்மா. நான் இப்ப முழுசா திருந்திட்டேன். இது உன் வாழ்க்கை, உன் இஷ்டப்படி வாழு. அக்கா நல்லா ஷார்ட்டா வெட்டுங்க. இது உன் வாழ்க்கை, உன் இஷ்டம் போல வாழு. முடியால எவ்வளவு பிரச்சனை, முடியல.